الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உலக அளவிலே முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்ற ஒரு தவறான தோற்றம் இஸ்லாத்திற்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்றாலே வன்முறை மார்க்கம் இஸ்லாம் என்றால் முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் எந்த இடத்திலையும் குண்டு வைத்து யாரையும் அழிப்பதற்கு தயங்க மாட்டார்கள் என்பது போன்ற ஒரு சித்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது இங்கு தமிழகத்திலும் அது போன்ற ஒரு நிலைமை பாய்மார்கள் என்றால் பயங்கரமான ஆட்கள் அதில் கோவையில் ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்ததற்கு பிறகு முஸ்லிம்கள் மீது உள்ள பார்வை தமிழகத்திலும் மாறிவிட்டது இந்தியாவிலே வட மாநிலங்களிலே அடிக்கடி வகுப்பு மோதல்கள் நடந்தாலும் அங்கு வகுப்பு கலவரங்கள் நடந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு அமைதியான நிலைமைதான் இருந்து கொண்டிருந்தது இந்த கட்டத்தில்தான் கோவையில் குண்டுவெடிப்பு நடந்த பிறகு இங்கு உள்ள சமுதாயத்தில் அதாவது பிற சமுதாய மக்களுடைய பார்வை வித்தியாசமாக ஆகிவிட்டது முஸ்லிம்கள் என்றால் கொலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்றால் குண்டு வைக்கக்கூடியவர்கள் வன்முறைக்கு அஞ்ச மாட்டார்கள் என்பது போன்ற ஒரு தவறான மோசமான ஒரு பார்வை பதிந்துவிட்டது அப்போ இஸ்லாம் இப்படி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு இருக்கும்போது இஸ்லாமத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு தவறான பார்வை பதியப்பட்டிருக்கும் போது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை இஸ்லாம் தூய்மையானது என்று நிலைநிறுத்துவது இஸ்லாம் இந்த அப்பட்டமான அவதூறுகளுக்கு அப்பாற்பட்டது என்று மக்களிடத்தில் கொண்டு செல்வது நம்முடைய கடமை அந்த கடமையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு கட்டமாக அக்டோபர் 15 நவம்பர் 15 வரைக்கும் மக்களிடத்தில் பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கின்ற வகையிலும் கருத்தரங்குகள் நடத்துவதன் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது மூலமாகவும் பேரணிகள் நடத்துவது மூலமாகவும் இந்த மார்க்கம் இது அமைதியான ஒரு மார்க்கம் இங்கு வன்முறைக்கு அறவே இடம் கிடையாது என்பதை நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே இந்த பிரச்சாரத்தை தீவிரவாதத்திற்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை இந்த ஜமாத் கையில் எடுத்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற ஒரு வன்முறையை தூண்டுகின்றதா இஸ்லாம் ஒருபோதும் வன்முறையை தூண்டவில்லை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய மார்க்கம் சாந்தி மார்க்கம் அமைதி மார்க்கம் மனிதனை நேசிக்கக்கூடிய மார்க்கம் மனிதனை அன்போடும் ஆதரவோடும் அரவணைக்கக்கூடிய மனிதனை மிக்க மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கட்டளையிடுகின்றான் ஹுதில் அஃப்வ நீங்கள் பெருந்தன்மையை கடைபிடியுங்கள் வஅமுரு பில் உருஃப் நல்லதை ஏவுங்கள் வஅரில் அனில் ஜாஹிலீன் அறியாதவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான் வலா தஸ்தவில் ஹசனத்து வல செய்யா நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது இதுஃபா பில்லத்தி ஹி அஹசன் நீ தீமையை நன்மையை வைத்து தடுத்துவிடு
ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கான்னஹு வலியுன் ஹமீம். அவன் அந்த நேரத்தில் உன்னிடத்தில் யார் பகமை பாராட்டி கொண்டிருக்கின்றார்களோ அவருக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு நெருங்கிய நட்பு ஏற்பட்டுவிடும். இந்த ஒரு இலக்கை அடைவது இது சாதாரணமான காரியம் கிடையாது. உமா யுலக்காஹ இல்லல்லதீன சபரு, பொறுமையாளர்களுக்குத்தான் இது வழங்கப்பட்டிருக்கின்றது. உமா யுலக்காஹ இல்லா தூ ஹல்லின் அலீம், நல்ல பாக்கியத்திற்குரியவர்கள் தான் இந்த வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அணுகுமுறையை தான் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி முஸ்லிம் புகாரி போன்ற நூல்களில் ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கின்றது. மா ஹுயிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரை, இரண்டு விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் அதில் அவர்கள் இல்லா அகத பி ஐசரிஹிமா, அதில் ரொம்ப ரெண்டு அந்த ரெண்டில் ரெண்டு விருப்பத்திற்குரிய விஷயங்களில் ரொம்ப மக்களுக்கு அது போன்று தனக்கு எது எளிமையானதோ இலகுவானதோ அதைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, மாலம் யக்குன் இஸ்மன், அது பாவமாக இருக்கக்கூடாது. அப்படி பாவமாக இருந்தால் ஃபைதாக்கான இஸ்மன் காண அபாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு வெகு தூரத்தில் தள்ளி போய் விடுவார்கள் என்று வருகின்றார். அவன் அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் மன்னிப்பு அதை போன்று தண்டனை என்று இந்த இரண்டு விஷயங்கள் வைக்கப்பட்டால் மன்னிப்பை தான் அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரை முடிச்சுட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த காலத்தில் இது மாதிரி மண்டபங்கள்லாம் கிடையாது, தங்குவதற்கு என்று விடுதிகள் எல்லாம் கிடையாது, மரத்தடி தான் அவர்கள் தங்குவதற்கு ஏதுவான பகுதிகள். அப்படி ஒரு மரத்தடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஆங்காங்கே படுத்துக் கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்து கீழே படுத்திருக்கிறாங்க. அப்படி படுக்கும் போதே அவர்களுடைய வழக்கம் வாழை அந்த கிளையில தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி தொங்க விட்டுருக்கிறாங்க. ஒரு கிராமப்புறத்து அரபி வருகிறார், வாழை எடுத்துக்கொள்கின்றார். எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல அவர் கேட்குறாரு, ரசூலுல்லா படுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே துணிச்சலான ஆள். அவரிடத்துல இந்த வாழை காட்டி மையம்ன ஊக்க மின்னி, இப்போ என்னிடத்திலிருந்து உன்னை காக்கிறது யார்? இப்போ வாழை வச்சிருக்கிறேன், உங்களை நான் வெட்டப்போகின்றேன், உங்களை இப்போது யார் என்னை விட்டும் காக்க முடியும் தடுக்க முடியும் என்று கேட்கின்றார்கள். அவர் கேட்கின்றார். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல உறுதியான வார்த்தையில் அல்லாஹ் தான் என்று இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிப்பதற்குண்டான அத்தனை சாதகமான சூழ்நிலைகளையும் இருக்கின்றது. ஒரு ஆள் பெருங்கூட்டம் தண்டிச்சா எவனுமே கேட்க முடியாது, ஆனால் அவரை மன்னித்து அனுப்பிவிடுகின்றார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணமாக நல்ல பண்பாக அமைந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்கும் போது மக்காவில் மிக கடுமையான முறையில் எதிர்ப்பு எழுகின்றது. அந்த எதிர்ப்பினுடைய உச்சகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைக்கு விலை நிர்ணயிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மக்காவை விட்டு புறப்பட்டு புனித பயணம் மேற்கொள்கின்றார்கள், மறைவாக யாருக்கும் தெரியாமல். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் அவர்கள் குகையில் தஞ்சமடைய வேண்டியது இருக்கின்றது. எதிரிகளுடைய நடமாட்டம் அதிகம், தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த தேடல் வேட்டை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குகையில் பதுங்கி இருக்கின்றார்களோ, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த குகையில் பதுங்கி இருக்கின்றார்களோ அங்கே வந்து விட்டார்கள். இவங்க மேலே நிற்கிறாங்க. அப்படி மேலே நிற்கும்போது சற்று உற்று பார்த்தால் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதும் அவருடைய தோழர் அபூபக்கர் இருப்பதும் தெரிந்துவிடும். உள்ளே இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பதட்டம் ஏற்படுகின்றது.
அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, லவ் அன்னா அஹதகும் நல்லற இலா கதமை, அவர்களில் ஒருவர் தங்களுடைய பாதத்தை அப்படி குனிஞ்சு பார்த்தா போதும், இல்லை அபசரணா நம்மை பார்த்து விடுவார்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் உறுதிமிக்க தைரியமிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நல்ல திடமான ஒரு உறுதிப்பாட்டை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா லன்னுக்க பிசினேனி அல்லாஹு சாலித்துக்குமா, அபூபக்கரே நாம் ரெண்டு பேர் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், நம்மோடு அல்லாஹ் மூன்றாவனாக இருக்கிறார், நீங்கள் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கும்போது கவலைப்படுகின்றீர்கள், ஆதாசன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு ஆறுதல் சொல்கின்றார்கள். அங்கிருந்து தப்புகின்றார்கள், அந்த குகையிலிருந்து தப்பி போய்கிட்டு இருக்கும் பொழுது தேடும் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஏனால் சரியான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர் அபூபக்கருக்கும். அவன் அந்த பரிசை பெற வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழரையும் உயிரோடு கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முனைகளில் பல கட்டங்களில் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் சுராக்கா. இந்த சுராக்கா ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்கின்றது, எதிரிகளுடைய ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் இவரும் பங்கெடுத்திருக்கிறார். அப்போது இன்னொருவர் வந்து சொல்கின்றார், ரெண்டு மூணு பேர் கடற்கரை பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க, நான் பார்த்தேன், அது முகமதா தான் இருக்கணும், அவருடைய தோழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லும்போது இவர் இடைமறித்து சொல்கின்றார், நீ என்னப்பா, நீ முகம்மதையோ அவனுடைய தோழரையோ பார்க்கல, நீ யாரை பார்த்துருக்கிறனா, சிலர் நம்ம ஆட்களில் இன்னென்ன ஆட்கள் ஒட்டகத்தை காணலன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒட்டகத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் முகம்மதையோ அவருடைய தோழரையும் இங்கே பார்க்கவில்லை என்று சொல்லி மறித்துவிட்டு இவர் வீட்டிற்கு ஓடி வருகிறார். இவரிடத்தில் உள்ள அந்த குதிரையை எடுத்துக்கொண்டு இவர் கிளம்புகிறார். அப்படி கிளம்பும் பொழுது அவருடைய குதிரை இடறி விழுகின்றது. அந்த காலத்தில் உள்ள அந்த மக்களுடைய ஒரு பழக்கம் குறி பார்க்கறது, ஜோதிடம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது. அவருடைய கையில் சில அம்புகள் இருக்குது, அந்த அம்புகளை பொதுவாக எழுதி வச்சிருப்பாங்க, அதாவது நல்லது கெட்டது என்பது என்ற வார்த்தைகளை போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அவர் வீசி பார்க்குறாரு, கெட்டதுங்கிற வார்த்தை தான் வருது, இருந்தாலும் அந்த அம்புகளை புறக்கணிச்சிட்டு, ஏன்னா தொகை பெரிய தொகை, சன்மானம் பெரிய அளவில் கிடைப்பதற்கு இருக்கின்றது, பாராட்டு கிடைக்கும், முகமதை பிடிச்சி கொடுத்துட்டோம் என்று. அதனால் இவர் வேகமாக போகிறாரு. கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வந்து விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருந்தால் அடிக்கடி திரும்பி பார்க்க மாட்டாங்களாம், அப்போ இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, யார் பார்க்குறா, அபூபக்கர் பார்க்குறாங்க, இவர் அவரை பார்க்குறார். ஏன் பார்க்குறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விதமான ஒரு பாதகம் வந்துவிடக்கூடாது என்று பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கக்கூடிய அந்த வேளையில் இவருக்கு ஒரு சோதனை நடக்கின்றது. இந்த சோதனை எப்படி ஏற்படுகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறாங்க. அப்படி துவா செய்யக்கூடிய அந்த வேளையில் அவருடைய குதிரையை பூமி பிடித்துக் கொள்கின்றது. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பதறுகின்றார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவங்க பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய அந்த குதிரையினுடைய முன்னங்கால்கள் பூமியினால் பிடிக்கப்படுகின்றது. இவரும் அந்த உசுப்பு விட்டு பார்க்கின்றார், அதை அந்த குதிரையை மீண்டும் அதட்டுகின்றார், அது எழுந்திருக்க முடியலை. அவன் அந்த நேரத்தில் ஒரு மாதிரியான புகையெல்லாம் கிளம்புகின்றது. அப்போ அந்த நேரத்தில் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அழைச்சி, என்ன நீங்கள் காப்பாற்றுங்க என்று கூப்பிடுகின்றார்கள். நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னோன்னே ரெண்டு பேரும் மறுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் இப்பொழுது ரெண்டு விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவரை தண்டிக்கலாம், இவரை மன்னிக்கவும் செய்யலாம்,
இவர தண்டிப்பதற்கு உண்டான அத்தனை சாதகமான அம்சங்களும் இருக்கின்றன. ஏன் தெரியுமா, மிக ஒரு நெருக்கடியான ஒரு கட்டத்தில் மற்றவர்களாவது ஏதோ ஒரு குகை வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனால் இவர் மிக கடுமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீண்ட தூரம் துரத்தி கொண்டு வந்திருக்கிறார். தண்டிக்கலாம், அதற்குண்டான அத்தனை சூழலும் இருக்கின்றது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னிச்சு அனுப்புகிறாங்க. அவர் எழுத்து மூலமாக ஒரு பாதுகாப்பு பத்திரத்தை கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எழுதி கொடுக்கின்றார்கள். அவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, அஃபி அண்ணா, எங்களை நீ காட்டி கொடுத்துறாத, நீ இதற்குண்டான அந்த வழிகளை செய்து கொள் என்று சொல்லும்போது, எதிர்த்து தேடி வரக்கூடிய ஆட்களை எல்லாம் ஆள் இல்லை, அவர் காணாமல் போய்விட்டார், அவர் தப்பிவிட்டார் என்பது போன்று ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடுகின்றார். அதான் அந்த ஹதீஸிலே வருகின்றது, காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்ய வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தவர் மாலை நேரத்தில் காவல் அரணாக திரும்ப செல்கின்றார். இது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நாம் அங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், தண்டிப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டிக்காமல் அவங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டால் அதில் எது இல்லா அகதா ஐசரகுமா, அதில் ரொம்ப எளிமையானது தான் அவர்கள் கடைப்பிடிப்பார்கள். அல்லாஹ்வும் குர்ஆன் சொல்கின்றார்கள், ஹுதில் அஃப்வ, பெருந்தன்மையை நீங்கள் கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள். வாமுரு பில் உருஃப், நல்லதை ஏவுங்கள். வாரில் அனில் ஜாகிலின், அறியாதவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று சொல்கின்றானே, இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருந்தகை பெருந்தன்மையை கடைப்பிடித்திருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவத்திலும் பார்க்கின்றோம். அதுபோன்று இன்னும் ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது நிறைய நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்படி நிறைய நிகழ்வுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதை அத்தனையும் சொல்வதற்கு இந்த இங்கே மழை பொழிந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால அதை நாம் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து ஒரு படை நடத்தி கொண்டு ஒருவர் வருகின்றார். அவருடைய பெயர் சுமாமா. அவரை முஸ்லீம் படை கைது செய்து கொண்டு வந்து, அந்த காலத்தில் சிறைச்சாலையாக இருந்தாலும் நீதித்துறையாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் வணக்க தலமாக இருந்தாலும் கல்வி கூடமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்குமே பள்ளிவாசல் தான். அப்போ அந்த பள்ளிவாசலில் இவரை கொண்டு வந்து கட்டிவிடுகின்றார்கள். தூணில் கட்டப்பட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கின்றார்கள், மா இந்த கையா சுமாமா, என்ன நினைக்கிற என்று கேட்கின்றார்கள். அப்போ அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கின்றார், என் துணியையும் துணியும் அலா ஷாக்கிரின், நீங்கள் உபகாரம் செய்தீர்கள் என்றால், என்னை அவிழ்த்து விட்டு மன்னிப்பு கொடுத்தீர்கள் என்றால், ஒரு நன்றி உள்ளவனுக்கு நீங்கள் உபகாரம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் அதே சந்தர்ப்பத்தில் என்னை கொலை செய்ய வேண்டும் என்றால், இன் தக்துல் நீ தக்துல் தாதமி, நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்றால் அந்த கொலை பரிகாரம் செய்வதற்கு உரிய ஒரு தகுதியான ஆள் தான் நான், என்ன நீங்கள் எனக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்கின்றார்கள். என்னிடத்தில் நீங்கள் நஷ்ட ஈடு கேட்டு என்னை விடுதலை செய்துவிட்டால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே, ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி மூன்று நாள் நடக்குது. மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டு விடுகின்றார்கள். அருகில் உள்ள ஓடையில் போய் குளித்து விட்டு வருகின்றார்கள். வந்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதற்கடுத்து அவருடைய ஊரில் இருந்து தான் மக்காவுக்கெல்லாம் தானியங்கள் வர வேண்டும். இனிமேல் ஒரு குன்றிமணி அளவு கூட தானியம் மக்காவுக்கெல்லாம் வராது என்ற அளவிற்கு அவர் இஸ்லாத்தில் இணைந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே சொல்கிறாங்க, இதுவரைக்கும் இந்த பூபாகத்தில் ஒரு விருப்பிற்குரிய ஒரு முகம் இருக்குமே, ஆனால் உங்களுடைய முகம்தான். இப்போது விருப்பத்திற்குரிய ஒரு முகம் ஒன்று உண்டு என்றால் அது உங்களுடைய முகம்தான் என்று சொல்லி செல்கின்றார் என்றால், அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பொறியை ஏற்படுத்தியது எது என்று பார்த்தீர்கள் என்றால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அந்த பள்ளிவாசல்ல நடந்து கொண்ட அந்த நடைமுறைகள் அவர்களுடைய அணுகுமுறைகள் இதுதான். நீங்க பாருங்க எந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பா தண்டனையா என்று வருகின்ற பொழுது அவர்கள் தேர்வு செய்தது மன்னிப்பை தான் தேர்வு செய்திருக்கின்றார்கள். மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அறிவுறுத்திய அந்த நற்குணம், அதை அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள். இப்படி மன்னிப்பை தேர்வு செய்த அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது ஒரு சம்பவம் நடந்துவிட்டால், முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுவிட்டால் அதற்கு முஸ்லிம்கள் பழிவாங்குவார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டு முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் நிறைய வாங்கியிருக்காங்க, ஆனால் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். என்றாலும் விட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்குது, இந்தியாவில் நாம் எடுக்கலாம், அடுக்கி காட்டலாம், அதையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்போ அதனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், மனித நேயமிக்க ஒரு மார்க்கம், அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்கு வருகின்றார்கள், தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அதனுடைய நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு பல தூது குழுக்களை அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு தூதுவரை அனுப்பவும் செய்கின்றார்கள் மக்காவிற்கு, உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பல முனைப்புகளில் முயற்சி செய்து, நான் உங்களை தாக்க வரல, உங்கள் மீது நான் படையெடுத்து வரல, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நான் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் வருகிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் யாருமே எதிர்தரப்பில் புரிந்து கொள்ளவில்லை. அவன் அந்த மாதிரியான ஒரு சூழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து அந்த நேரத்தில் போர் தொடுப்பதற்குண்டான சூழல்லாம் இருந்துச்சு. அவள் அந்த போர் மேகம் மலையை கொட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையும் இருந்தது. சூழ் கொண்ட கருமேகமாக போர் மேகம் அப்படி சூழ்ந்து இருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட அந்த விதம் இருக்கின்றதே உலக வரலாற்றில் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நபி தோழர்கள் சூடேத்துறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ரொம்ப கடுமையான முறையில் அந்த தோழர்கள் அப்படி ரசூலுல்லாஹ்விட்ட ஏறி பேசியிருக்க மாட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்து. அப்படிலாம் பேசுகிறாங்க, எதற்கு நாம் தாழ்ந்து போகணும், நாம் ஏன் தணிஞ்சு போகணும், நாம் ஏன் மடங்கி போக வேண்டும், நாம் ஏன் அடங்கி போகணும், எதிர்த்து ஆறுத்து எழுவோம், இவர்கள் ரெண்டில் ஒன்றில் பார்ப்போம் என்றெல்லாம் அந்த நெருப்பு மூட்டுறாங்க. அடங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் ஒரு படையை கையில் வச்சிருக்கிறாங்க. பல கட்டங்களில் மக்கா மதினாவுனுடைய இந்த தலைவரிடத்தில் தோல்வி கண்டிருக்கிறது, தோல்வி ஜுரத்திலையும் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் ஏறி மிதிர்ப்பதற்கும் எகிரி அடிப்பதற்கும் அவர்களை வச்சு வாங்குவதற்கும் எல்லா விதமான சக்தியும் இருந்துச்சு. இறங்கி ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் பல அப்போது அந்த நேரத்தில் பல பாதகங்கள் முஸ்லிம்களுக்கு. அப்படியெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை போட்ட பிறகு ஒரு 80 பேர்கள் மீண்டும் வர்றாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குறதுக்கு இருக்கிறாங்க. ஒரு மரத்தடியில் நபி தோழர் ஒருவர் படுத்திருக்கிறார், சலமா என்ற, இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கும் பொழுது வந்து அவரை உசுப்பேத்துறாங்க, முகமது என்ன பெரிய ஆளா, அவர் என்ன கிழிச்சிருவாரா என்பது போன்று அவரை உசுப்பேத்தும் போது அவர் பொறுமையை மேற்கொள்கின்றார். ஒரு மரத்தில் படுத்துட்டார். அந்த 4 பேர் ஒரு இடத்துல வாழ்க்கையில் ஆயுதங்களை வைத்து கொண்டு தூங்குறாங்க. அப்போ இந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, ஒப்பந்த மீறல் ஒன்று நடந்து விட்டது, குத்தில இப்னு சுனையம் என்பவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே இவர் போறாரு. அந்த 4 பேரையும் வச்சு மாட்டிட்டார், கதை முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இவருடைய சித்தப்பா ஒரு 70 பேர்களை கைது செய்து வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தும் போது இவர்கள் போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று தெரியும், ஒப்பந்தத்தை மீறி வந்திருக்கிறார்கள்,
தாக்குதல் தொடுப்பதற்கு வந்து நிற்கின்றார்கள் என்று தெரியும் பொழுது இவங்க தான் பாவத்தை ஒப்பந்த மீறலை முத முதல்ல துவக்கியவர்கள். நான் இவர்களை மன்னிக்கின்றேன் என்று மன்னித்து திரும்ப அனுப்புகிறேன். இதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த தூய இஸ்லாமிய மார்க்கம். அப்போ ஹுதில் ஆஃபுவ அல்லாஹ் சொன்னான், பெருந்தன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். வாமர் பில் உருஃப், நன்மையை ஏவுங்கள். வாரு அனில் ஜாகிலீன், அறிவிலிகளை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரைக்கு ஏற்ப தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அமைத்து கொண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மக்கா கைப்பற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் இரத்த புரட்சி இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் காலிதனுடைய வால், அவர் துடிப்பானவர், பதம் பார்த்து சில உயிர் பலிகள் ஏற்பட்டு விடுகின்றன. கையை உயர்த்திட்டாங்க, யல்லா நான் அல்லாஹும இன்னி அப்ரவு மிம்மா சனா காலித், காலித் செய்த இந்த இரத்த கரைக்கு நான் பொறுப்பல்ல, என்ன நீ பிடிச்சிடாது. எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இது குண்டு வைக்க சொல்லுமா, மக்களை கொலை செய்ய சொல்லுமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, ஒருவர் பாதையில் ஒரு முள் கிடக்கின்றது, அந்த முள்ளை எடுத்து அப்புறப்படுத்துகின்றார். இறைவன் அவருக்கு நன்றி கைமாறு செய்யும் விதமாக அவரை அவன் சோனத்துக்குரியவராக ஆக்கி வைக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி என்ற அந்த நூலில் பதிவாயிருக்கின்றது. பாதையில் படக்கூடிய கல் முற்களில் அகற்றுவது என்பது உன்னுடைய கொள்கையில் ஒரு பகுதி என்று, கொள்கையினுடைய ஒரு கிளை என்று சொல்கின்றார்கள் என்றால், பாதையில் கிடக்கக்கூடிய அந்த முள்ளை அப்புறப்படுத்துறது இப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் எங்காவது மக்கள் கூடக்கூடிய இடங்கள், அதுவும் பெண்கள் குழந்தைகள் இவர்களெல்லாம் கூடக்கூடிய அந்த இடங்களில், விமானங்களில் ட்ரெயின்களில் பஸ்ஸுகளில் இப்படி குண்டு வைக்க சொல்லுமா? அப்படி குண்டு வைக்க சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருப்பாரா? ஒருபோதும் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. திருக்குர்ஆன் சொல்கின்றது, லி எஹ்லிக்க மன் ஹலக்க அன் பையினா, ஒருதன் சாகிறான் என்றால் சாவதற்குரிய காரணம் அவனுக்கு தெரியும். இவன் ஒரு இடத்துல போய் பெண்கள் நிறைய குழுமி நிற்கிறாங்க, குழந்தைகள் நிற்குது, முதியவர்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, சம்பந்தமில்லாத ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி கூடிய அப்படி இருக்கக்கூடிய இடத்துல போய் ஒரு குண்டை வச்சுட்டு வர்றான், சாகிறாங்க. சாகிறவன் தான் ஏன் சாகின்றோம் என்ற காரணம் தெரியவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் போரினுடைய நியதியை பற்றி சொல்லும்போது, இல்லை எகலிக்க மண் ஹலக்கான் பையினா, சாகக்கூடியவன் சாவதற்குரிய தெளிவான காரணத்தை தெரிந்திருக்க வேண்டும். அன்பையினா, வாழ்றவன் எதற்காக வேண்டி வாழ்கின்றோம் என்ற தக்க காரணத்தை அவன் தெரிந்திருக்க வேண்டும். இதான போரினுடைய நீதி நியதி. இதற்கு மாற்றமாக இவனை எங்கோ யாரோ தாக்கிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில், பயணம் செய்யக்கூடிய வாகனங்களில் வந்து குண்டு வைக்கிறானா? இது என்ன ஒரு நியாயம்? இஸ்லாம் அப்படி சொல்லியிருக்கின்றதா? நேருக்கு நேர் களத்தை சந்தி முஸ்லிம்கள், அதாவது ஆப்கான் என்பதை கண்டு, ஆப்கானில் பெரிய ஆயுதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த ஆப்கானில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏன் ஏற்பட்டுச்சு? அங்கு உள்ளவர்கள் அந்த 2001 அமெரிக்காவுடைய அந்த வளாகத்தை, வணிக வளாகத்தை தாக்கியிருப்பது உண்மையானால், நாங்கள் நம்புகிறோம் முஸ்லீம்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று உண்மை என்று இருந்தால், அதுதான் ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையாக அமைஞ்சிருச்சு. எதிர் விளைவுகளை முஸ்லீம்கள் பார்க்க வேண்டும். அந்த வணிகத்தலத்தை தாக்குதலினுடைய பின்விளைவு ஆப்கானை கண்டு ஒன்றுமே கிடையாது, வெறும் மொட்டை கத்திகளையும் அருவாள்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறவங்களை பார்த்து அமெரிக்கா அரண்டுகிட்டு இருந்தான். உள்ளே வந்து புஷ் நுழைஞ்சா அதனுடைய விளைவு என்ன ஆச்சு? எதிர் விளைவு சங்கிலி தொடராக அப்படியே ஆப்கானிஸ்தானில் உள்ள விழுந்தவன் ஈராக்கு போனா, ஈராக்கில் சதாம பிடிச்சான், இன்றைக்கு ஒட்டுமொத்த அரபகமே பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதற்கெல்லாம் காரணம் தற்கொலை தாக்குதல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது, இதை முஸ்லீம்கள் புரியவில்லை, அதனால் வந்த விளைவு. அப்போ இதையெல்லாம் கவனித்து ஒரு முஸ்லீம்
செயல்பட வேண்டும். தனக்கு என்ன எதிர்விளைவு வருகிறது என்பதை கவனித்து முஸ்லிம் செயல்பட வேண்டும். திருக்குர்ஆனும் முஹம்மது நபி அவர்களும் சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் ஒருபோதும் தீவிரவாதத்தை போதிக்காது, பயங்கரவாதத்தை போதிக்காது என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்.